இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாம் அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் கருப்பு பூஞ்சை தொற்று நோய் பரவத் தொடங்கியிருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவின் இரண்டாம் அலை மிக தீவிரமடைந்து வரும் நிலையில் நாளுக்கு நாள் பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், கேரளா, சிக்கிம், உத்தரகண்ட், குஜராத், ஹரியானா, டெல்லி, கோவா போன்ற மாநிலங்கள் கொரோனா இரண்டாவது அலை ஏற்கனவே உச்சத்தை தொட்டுள்ளன. இதேபோல் வடகிழக்கு மாநிலங்கள் இமாச்சல் பிரதேசம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களிலும் விரைவில் இரண்டாவது அலை உச்சத்தை தொடும் என மத்திய அரசின் வல்லுநர் குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்த கருப்பு பூஞ்சை தொற்று பரவியிருந்தது. தற்போது இந்த தொற்று நோய் தமிழகத்திலும் பரவ தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவில் இருந்து மீண்ட நோயாளிகளுக்கு கருப்பு பூஞ்சையின் பாதிப்பு பரவ தொடங்கியுள்ளது. அந்த வகையில் மதுரையில் கொரோனாவில் இருந்து மீண்ட 20 பேருக்கு இந்த கருப்பு பூஞ்சை தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பலர் குணமடைந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சேலம் அரசு மருத்துவமனையில் 2 பேர் கருப்பு பூஞ்சை தொற்று நோயால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருப்பு பூஞ்சை தொற்று நோய் வந்தால் கண், காது, மூக்கு, தாடை பகுதியில் வீக்கம் ஏற்பட்டு பல்வலி, தலைவலி மற்றும் மூக்கில் இரத்தம் வழிதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும். இதனிடையே இந்தியாவில் 6 முதல் 8 மாதங்களில் கொரோனா பரவலின் 3வது அலை ஏற்படலாம் என மத்திய அரசின் வல்லுநர் குழு தெரிவித்துள்ளது. இருப்பினும் பெரும்பாலானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கும் என்பதால் பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது எனவும் அந்த குழு குறிப்பிட்டுள்ளது.